உபவாசம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பாத்துதான். அது நம்ம என்ன பண்றது, அதை எடுத்துக்கிறது இல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அதை நினைக்கும் பொழுதுதான் அது புதிதா மாறும். எப்பொழுதும் ஆண்டவரை மையப்படுத்தி அவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 16:8 வசிக்கலாம். அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏமோத்தை என்னிடத்தில்
அப்போ அவங்க இருதயத்திலேயாவது அவன் என்ன பண்றான், யோசிக்கிறான், அதை
இலவசமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிர்க்க மனுஷங்களாம் ஒரு எதிர்பார்ப்போட தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்கன்றத நம்ம நினைவுல கொள்ளணும். கடவுள் இடத்துல சொல்லிட்டு அது எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளுக்கு எப்பவுமே சமாதானம் கிடைக்கும்படிதான் ஆண்டவர் செய்வார். அப்போ அப்படிப்பட்ட ஜபம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கலாம்.
எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தால் இடைவிடாமல் நான் பண்ணுமா ஜபம் பண்ணுமா? ஜபம் பண்ண மட்டும்தான் நான் பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப குறிப்ப நாலு நாள்ல கூட போடப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப ரெண்டோடி சொல்றாரு, மறுபடியும் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு வளம் இருக்குது, சந்தோஷமா இருக்கிறதுல எவ்வளவு பவர் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் பிசாசு நம்ம என்ன பண்றான், நம்மள நோட்டிக்கிட்டே இருப்பான், ஆனா சந்தோஷமா தான் இருக்கும். மறுபடியும் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. அப்போ பிசாசு நம்மள அழகுக்கு பாக்குறோம், ஆண்டவர் என்ன பண்றாரு எப்பவுமே நம்மள சந்தோஷமா இருக்கு சொல்றாரு. அத இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம யாரா வெறுப்பேக்கிறது கூட நம்ம சிரிப்போம் பாத்தீங்கன்னா அவங்க வெறுப்பாயிடும். அப்போ நம்ம இதான் நம்ம கத்து வச்சிருக்கிறோம், மத்தவங்களுக்கு வெறுப்பு ஏற்றபடியா அதுதான் நம்ம என்ன பண்ணோம், சிரிச்சு அந்த காரியத்தை அவங்களுக்கு வெறுப்பு இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலா இருக்க கூடாது. ஏன்னா கத்தருக்குள்ளாக எப்பொழுதும் நம்ம பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும்போதுதான் நம்ம பண்ணுவோம், பிசாசு நம்மள எப்படி ஓடி போவோம். நம்ம சிரிச்ச முகத்தோட இருக்கும்போதுதான் சில நம்ம நம்ம இடத்துல வந்து பேசுவாங்க. நம்ம எப்பவுமே அழுதுன ஏதோ ஒரு காலையா இருந்தா நம்ம இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, பழகிறதுக்கு பேசுறதுக்கு யாருமே நம்மள ஆசைப்பட மாட்டாங்க. எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், கத்தருக்குள்ளா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லுகிறோம். ஒரு 8:28 வாசிச்சிருக்கோம். பெரிய சண்டையை நடக்கும், பயங்கரமா நடக்கும், ஏன்டா ஜெபம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசுறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம் பண்ணா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம எதை நோக்கி நம்ம ஜெபம் பண்றோம்ன்றத நம்ம பாக்கணும். ஏன்னா நம்ம எப்படி பேசுவோம்ன்றது பின்னாடி, நம்ம எப்படி பேசுறோம்ன்றத முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றது அறிஞ்சிருக்கிறார். அப்ப ஜெபம் பண்ணிட்டு செஞ்சுட்டு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவரை தாண்டி என்ன தொடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், நினைக்கணும். அதனாலதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடைகிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ எனக்கு நன்மைக்கு எதுவும் நடக்குது, அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது நன்மைக்கு எதுவும் நடக்குது என்று நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சிருக்கணுமா. அப்படிப்பட்டவன் தான் ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும், அவரோடு கூட நடக்கிறவனா இருக்க முடியும், அவரோடு கூட சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்றத அந்த நடைமுறையில நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே கிறிஸ்துவ மறுதளிச்சு ஓடக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையும். அதனாலதான் கற்றுக் கொடுக்கிறாரு, கடைசி நாள்ல சம்பவிக்க போகிற காரியம் நம்மளுக்கு என்ன பண்ணாதான் தெரியாது. அப்ப கடைசி நாள் என்ன சம்பவிக்கணும் தெரியாது. எல்லா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்றது, நம்மள தயார்படுத்துறாரு. ஒரு ஆர்மி அந்த இடத்துல நின்று நம்மளுக்காக காவலுக்காக பண்றான் செய்யறான்னா அவன் அவனுடைய உயிரை ஒரு துச்சமா நினைச்சு என்ன பண்றான், அவன் குடும்பத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல போய் நிக்க கூடியதான் இருக்கிறான். பணம் காசு வரலாம், ஆனா அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தாய் தகப்பனை கூட அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்போ அந்த ஆர்மியில நிக்கிறவன் தன்னுடைய உயிர் என்ன பண்றான், ஒரு துச்சமா நினைச்சு அந்த இடத்துல நிக்கக்கூடியதை பாக்குறான். எப்போ மரணம் சம்பவிக்கும் தெரியாது. அப்போ நம்ம எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்ம சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி உயிர் போற பிரச்சனை எல்லாம் கிடையாது. சாதாரண பிரச்சனைகளுக்கு நம்ம பெருசா ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல, பயங்கரமா திட்டுறது. ஜவம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்படி நடக்குது, ஜவம் பண்ணி முடிச்சுட்டேன் இது நடக்குது, குதிச்சு முடிச்சுட்டேன் இப்படி நடக்குது, இதை தான் நம்ம என்ன பண்றோம், டிமாண்ட் பண்றோம். கர்த்தர் அந்த இடத்துல நம்ம வைக்கிற தகுதி நம்மளுக்கு இல்ல. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன பண்றாராம், கத்து கொடுக்கறாராம். தாவீதுக்கு அப்படிதான் கத்து கொடுத்தாரு, சிங்கத்தை கிழிக்கும்படியா கத்து கொடுத்தாரு, கோட்டையத்தை முறியடிக்கும்படியா கத்து கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு, இவனால முடியும் அப்படின்றது ஆண்டவர் நம்புறாரு. அதனாலதான் எல்லா தருணங்களையும் அனுமதிச்சு கொண்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம அழைக்கப்பட்டவர்களா நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறதுன்றத நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம மரணமே சம்பவிச்சாலும் அது கர்த்தரை தாண்டி என்ன தொடாது அப்படின்னு சொல்றது நம்ம அந்த எஸ்ஐகே புத்தகத்தை கூட நாங்க வாசிக்கும் போது நிறைய அதுல நிறைய காரியம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், எஸ்ஐகே ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். எஸ்ஐகே அந்த மரணத்துக்கு பாத்திரம்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றக்கூடிய காரியம் தான். ஆனா அந்த இடத்துல
வாங்கினா கூட அதுல பொல்லாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல பாக்குறோம். ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்மளுக்கு எந்த அனுமதி தொடாது அப்படின்றத நம்ம ஜெபிச்சு பிரச்சனை வந்தா கூட அதை நம்பும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல பெரிய காரியங்கள் எழுப்பாரு, பெரிய பெரிய ஒரு காரியங்கள்லாம் சமாளிக்க முடியாது, நம்மளை அனுமதிப்பாராம். நீ போயிட்டு இந்த இடத்துல போருக்கு போன்னு சொன்னா கூட ஒரு லேடி சாங் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணுவோம், போகணும். அதுக்குதான் என்ன பண்றோம், இப்போ தயாராகிட்டே இருக்கிறோம். ஒரு அஞ்சு லேடிஸ் தான் ஊழியத்துக்கு போறோம், யாராவது ரெடி போவாங்கன்னு தெரியாது. நம்ம அந்த சூழ்நிலை இல்ல, ஏன்னா இதே ஊருன்றதுனால நம்மளை விட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம வெளியில இருந்து வந்து போனா என்ன பண்ணுவாங்க, எப்படி பேஸ் பண்ணணும் தெரியாது. அப்போ நம்ம இப்படிதான் நம்ம ஊழியம் பண்றோம், சாதாரண ஊழியம் தான். இதுலயும் இவ்வளவு பெரிய கஷ்டம், பெரு பெருசா நம்ம என்ன பண்றோம், பிரம்மாண்டமா சொல்லி நம்ம அதை என்ன தடுக்கக்கூடியவங்களா இருக்கும், அந்த வாரம் கூட போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்துறவங்களாம் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணோம், கணவர் திட்டுவாரு, பிள்ளைகள்லாம் பசியோட இருப்பாங்க, நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசா வச்சு அந்த இடத்துல உனக்கு வேலை வெட்டி இல்ல அப்படின்னா அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம், பயங்கரமா பேசுறோம். ஆனா இந்த அந்த இடத்துல ஆண்டவர் நம்மள வைக்கல. எல்லா சூழ்நிலையும் தாண்டி போகும்போது என்ன நம்மளால இது முடியும்ன்ற அந்த பிரமிப்போடுதான் அவர் அனுப்புறாரு. ஆனா நம்ம அதை செய்து முடிக்கிற அந்த இடத்துல நம்ம இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நிக்கணும், ஜபத்துல நிக்கணும், துதியில நிக்கணும், அவருக்காக எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், எந்த சூழ்நிலையில விட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில எதை நம்ம கடைபிடிச்சு ஓடுறோம், கர்த்தரோடு கூட நடக்கிறோமான்றத நம்ம எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய உள்ளா இருக்கணும். கர்த்தர் தான் வந்து வார்த்தை.